சிறந்த அறிமுக இயக்குனர் தமிழ். அந்த பிரசன்டர் இஸ் ராக்லைன் வெங்கடேஷ் சார் அண்ட் விஜயலட்சுமி சிங். ஹலோ சார். ஹலோ மேம். பிளஸர் டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். அண்ட் தி வின்னர் இஸ் குட் ஈவினிங் Saima 2019 for Best Debutant Director Tamil goes to Pradeep Ranganathan, Komali. Congratulations, Pradeep. எனக்கு வாய்ப்பளித்த ஐஸ்வரி கணேஷ் சாருக்கும் அஸ்வின் சாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய ஹீரோவும் வந்து பெரிய டைரக்டரோட தான் பண்ணோன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு புது பையனை நம்புனேன் ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நான் படம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து ஒன்று கவனித்தேன். நிறைய பேர் முன்னாடி சிரிக்கிறாங்க, பின்னாடி போய் மறைக்கிறாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் சிரிக்கிறவங்க, நமக்காக நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். ஏன்னா நான் 23 வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி யங்காக நான் படம் கோமாளி சைன் பண்ணும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ப்ரொடியூசர் அப்பாவா. எனக்கு ப்ரொடியூசர் அப்பா இல்லைங்க, என்னை படிக்க வச்ச அம்மா அப்பா இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவால் வாங்க முடியாத டிகிரியை எங்கள் அப்பா கூலி வேலைலாம் கூட பார்த்து எங்களை வந்து படிக்க வச்சார். அந்த படிப்புனால் கிடைச்ச அறிவினால் மட்டுமே இந்த கோமாளி நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னை படிக்க வச்ச எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இதை தாண்டி ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு படித்த ஃபேமிலியிலேருந்து இல்லை வந்து டிகிரி எடுத்த ஃபேமிலியிலேருந்து திருப்பி திருப்பி படிக்கிறது ஈஸிங்க, ஆனால் மொதல் தடவை படிக்க வைக்கிறதுன்றது டிகிரி எடுக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். மொதல் காரு, மொதல் பைக்கு, மொதல் வீடு, அதே மாதிரி இது என்னோடய மொதல் சைமா அவார்டு. ஸோ நான் என்ன மாதிரி பசங்க தான் நிறைய மெஜாரிட்டி, அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். டேய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துடுங்க, நம்ம வரணும். ஸோ இந்த வருஷம் நான் இதை வந்து 2019 பெஸ்ட் டெபியூ டைரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்கியிருக்கேன். அடுத்த வருஷம் பெஸ்ட் டெபியூ ஆக்டருக்கு வாங்குவேன். ஞானவேல் ராஜா சாருக்கு நன்றி, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் நாய் சேகருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சந்தீப் சார், நான் உங்கள் படங்கள் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கோமாளி பார்த்துட்டு எனக்கு விஷ் பண்ணது வாஸ் அ மேஜர் பூஸ்ட். ஏன்னா பக்கத்து நீங்கள் தெலுங்கு தமிழ் இருக்கீங்க, ஆனால் ப்ராமினென்ட்லி ஃப்ரம் அ தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு கால் வரும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இது உண்மையாகவே கோமாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அதில் நீங்கள் சொன்ன விஷயமே மனிதர்கள் நல்லவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே ஹெல்ப் பண்ணிப்பாங்கன்ற விஷயம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் அதுதாங்க அற்புதமான விஷயம். உங்களுக்கும் டேலண்டடாக நீங்கள் படுற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பெஸ்ட் தான் நடக்கும். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் யுவர் ஃபிலிம். தேவன் திருப்பி பார்ப்பேன். நிச்சயமாக நம்ம படத்தில் வர மாதிரியே வேறு இப்போ நடந்திருக்கு ப்ரோ. எப்படி நடுவில் சில இது சில வருடங்கள் மறைஞ்சு போச்சோ அந்த மாதிரி இப்போ 2019 அப்புறம் எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த லாக்டவுன்ற விஷயத்தில் கடந்த 2 வருஷமாக என்ன பண்ணுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, உயிர் வாழ்ந்திருக்கிறதே பெரிய சாதனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி தான் இருக்கப்படும். வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப நன்றி. இதை தாண்டி யோகி பாபு சார் இருக்கார். இந்த படம் வந்து ஒரு ஹிட்டை தாண்டி ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னா அதில் யோகி பாபு சார் ரொம்ப முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார். அடுத்து ஹிப்ஹாப் தமிழா என்னோடய டிஓபி ரிச்சர்ட் சார் எல்லாருமே பேக் போன். ஏன்னா நான் ஒரு புது பையனாக இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான், அவங்க தான் என்னை கவர் பண்ணாங்க. என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோடய அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சார். கிரேட் ப்ரொடியூசர், நான் வந்து லிங்கா படத்தில் கேமியோ வரும்போது நான் பார்த்தேன். வெரி ஹானர்ட் டு கெட்
from you. Congratulations. Thank you, sir. Congratulations, bro. Congratulations, bro.